நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ சூரிய உதயத்தை பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கி என்னோடய சூரிய உதயம் என் வாழ்க்கையோட அர்த்தத்தை சொல்லப்போகுது. ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பல தடவை வந்து துபாய் டு கோயம்புத்தூர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் த பேண்டமிக். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய ஆசைகள் இருக்குது. ஆஃப்டர் த பேண்டமிக் அப்புறம் ஃபேமிலியை பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது எனக்கே தெரியாது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன் ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறேன். ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் பண்ணிட்டேன். ஸோ இது என்னுடைய ஒர்க் ஏரியா. ஒர்க் ஏரியாலேருந்து நான் இங்கேருந்து ஹெலிகாப்டரில் போயிட்டு பின் அங்கேருந்து லேண்ட் ஆகிட்டு நான் வந்து ஹோட்டல் ரீச் ஆகணும். ஸோ காய்ஸ், நம்ம இங்கேருந்து இப்போ கிளம்ப வேண்டிய டைம் ஆயிடுச்சு. ஸோ இந்த கூலிங் கிளாஸ் கேட்டா தாங்க முடியல. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ வண்டியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறது பார்த்தீங்கன்னா மேன்சரி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட், ஸோ பிசிஆர் டெஸ்ட் சொல்லுவாங்க. அந்த கோவிட் டெஸ்ட் நான் எடுக்கணும். அந்த கோவிட் டெஸ்ட்டுக்காக நான் ஒரு பாஸ்போர்ட் தேடிட்டுருக்கேன். இப்போ இங்கேருந்து எப்படி போகிறது ஒன்றுமே தெரில. இங்கேருந்து டாக்ஸி எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாஸ்க் வந்து ரொம்ப கம்பல்சரிங்க. ஸோ ஃபுல்லாக வந்து மாஸ்க் போட்டு தான் வந்து இங்கேருந்து வெளியே போகணும். ஸோ எஸ் ஐம் ஹியர் நவ் இன் துபாய். ஸோ காய்ஸ், எஸ் டாக்ஸி பிடிச்சிட்டேன். ஸோ இங்கேருந்து ஜுமேரான்னு சொல்கிற இடத்துல, அங்கே தான் எமிரேட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. ஸோ இங்கே மாஸ்க் இங்கே தள்ளக்கூடாது சொல்லுவாங்க. இங்கே கேமராலாம் இருக்குது, இருந்தாலும் ஜஸ்ட் ஸோ யா. ஸோ வந்துட்டேன், டாக்ஸியில் போயிட்டுருக்கேன். எமிரேட் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கோவிட் டெஸ்ட் முடிச்சிக்கலாம். அங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் கோவிட் டெஸ்ட் இருக்குதுங்க. அதாவது ஃபாஸ்ட் ட்ராக்னு ஒன்று இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் இருக்குது. ரேட் வந்து 150 dirhams, அப்புறம் 280 dirhamsன்னு சொன்னாங்க. பட் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. பட் போய் பார்க்கலாம். காய்ஸா, பிசிஆர் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இல்லை, நான் வந்து கேட்டேன், அவங்கக்கிட்ட வந்து வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். அவங்க வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 hoursங்க, 2 hours நான் வந்து வெயிட் பண்ணேன். செம கூட்டம், 150 dirhams சொன்னாங்க. நம்ம ஊர் மதிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3500 rupees வருது. ஸோ 10 hoursக்குள்ள ரிசல்ட் வந்துடும் சொல்கிறாங்க. எஸ்எம்எஸ் வருமா? அந்த எஸ்எம்எஸ்லேருந்து நமக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இமெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஆனாலும் மறுபடியும் ஃபோன் பண்ணி நம்ம இமெயில் ஐடி மறுபடியும் அப்டேட் பண்ணணுமா, அப்போ தான் வந்து ரிப்போர்ட்டை அனுப்புவாங்களாம். ஸோ அந்த ரிப்போர்ட் எடுத்து தான் நான் மறுபடியும் திருப்பி ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நான் ட்ராவல் பண்ணோம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஏர்சி விசாவில் நான் வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிக்கணும். ஸோ இதெல்லாம் காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்குள்ள நடந்து முடிக்கணும். ஏன்னா 11 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, இருந்தாலும் வந்து 7 மணிக்குள்ள நடந்து முடிக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் போக போகிறேன். நீ செக்இன் பண்ணல, அந்த ஹோட்டலுக்கு போகிறதா டாக்ஸியில் உட்காந்துருக்கிறேன். ஸோ அந்த ஹோட்டல் போயிட்டு பேகெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். ஸோ இந்தளம் பார்த்தீங்கன்னா நம்ம இர்ஃபான் வியூ சேனலுடைய இர்ஃபான் அவர்கள் வந்து துபாய் வந்தப்போ தங்கின இடம்ங்க, அவானி ஹோட்டல். இந்த ஹோட்டல் தான் அவரும் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இது வழி தான் கிராஸ் ஆகிறோம். A few moments later. பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் தாங்க நாங்கள் தங்கியிருந்தேன், ஹில்டன் கார்டன் இன் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா அல்மினா அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் இப்போ ஃபேமிலிக்கு ஷாப் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ காய்ஸ், ஸோ என்னடா நடந்து போனால் வந்து ரீச் ஆக முடியாது தெரிஞ்சிச்சு. எங்கிட்ட 3.5 kilometers இருக்குது. ஸோ வாட் ஐ எம் கோனா டூ இஸ் ஐ எம் கோனா ஜாக். ஸோ இது எனக்கு ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸு. நானும் இந்த மாதிரி நடு ரோட்டில் வந்து ஜாப் பண்ணுறது கிடையாது. எல்லோரும் இருக்கும்போது நான் ஜாப் பண்ணுறது. ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆச்சு, 11 மணிக்கெலாம் முடிடுவா. நம்ம வீட்டம்மா வேறு கூட எல்லா லிஸ்ட்டையும் போட்டு கொடுத்துருக்காங்க. அதை தேடி தேடி வாங்கிறதுக்குள்ள நம்ம ஒரு வழியாயிடுவோம். இப்போ எங்க
பார்த்தீங்கன்னா அல் குபைபா மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற கேரி ஃபோர் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இருக்கேன். இது மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டருங்க. நமக்கு அன்றாட தேவைகள் எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும். இங்கே நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ லெட்ஸ் பிகின். மணி சோப் கேட்டிருந்தாங்க, ரெண்டே ரெண்டு சோப்பு மட்டும்தான் இருக்குது. ஐயோ, அது எதுவுமே இல்லை. அந்த ரெண்டு சோப்பு வந்து பையனுக்கு, அம்மனிக்கு வந்து என்ன சோப்பு வாங்க அப்படின்னா ரிலாக்ஸிங் லாவெண்டர் தூக்கி போடு. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் வந்து 11 மணி ஆச்சு. நம்ம எல்லாம் ஷாப்பிங் முடிச்சிட்டோம். ஸோ பில்லிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது எவ்வளோ போகுதுன்னு எனக்கும் தெரியாது. ஸோ இது எப்படியா தூக்கிட்டு போயிட்டு பேக்கில் அள்ளி தூக்கி போட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டு தான். ஸோ வாங்க, பில்லிங் போட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் வாங்கிட்டுன்னு காட்டுறேன். ஸோ காய்ஸ், இவ்வளோ தான் வாங்கினேன் மொத்த ஷாப்பிங்கும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 12 மணி ஆகுது. ஸோ இனிமேல் தான் பேக் பேக் பண்ணோம். ஸோ இது அத்தனையும் பேக் பண்ணி உள்ளே அடக்கி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு வழியாயிரும் போல். The next day. Hi guys, good morning. Time patina correct ah 7 mani. So na kulichi ready ah ichu saapitte bag ah pack panna night ah panniten. Kaalaila patina ads vida vandu na fill panna enudaiya covid test oda result patina madhu night vandu 2 mani ku vanduchu na paakala but na kaalaila enji adha vandu paathittu na upload panni ella valai mudichiten. So apply for exemption um kuduttaen. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா இங்கே என்னுடைய கண் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கார்டன். ஸோ அப்படியே வேறு லெவலாக இருக்குது சீன் பாருங்க. நான் இப்போ வேறு லெவலாக சொல்ல மாட்டேன் பட் இட்ஸ் ரெடி ஃபீல் ஆசம். ஸோ வாங்க, காலைல போயிட்டு நாட் கிடைக்கலாம். எஸ், ஒரு பிஸி மார்னிங். ஸோ சாப்பிட்டு எனக்கு ஒரு ஹாஃப் அனவர் தான் இருக்குது. ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து கிளம்பலாம். நைஸ் மார்னிங் யூனோ சார், ஒரு ப்ரீஸி மார்னிங்கில் நீங்கள் பாருங்கள். ஒரு ரோட் ஃபேஸ் வியூ. ஸோ ரம்யமாக இருக்குங்க. பசி, நல்ல பசி. ஏர்போர்ட்லேயும் சரி, நம்ம ஏரோப்ளைன்லேயும் சரி, உள்ளே எது சாப்பாடு கொடுத்தது வாங்கக்கூடாதுங்கிறக்காக நான் இந்த குக்கும்பர், இந்த தயிர், இந்த சிறாத பாக்ஸ் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இது தான் வந்து நான் சாப்பிட போகிறேன். நடுவில் எங்கேயுமே நான் சாப்பிட போகிறதில்ல. கிளம்புற டைம் ஆயிடுச்சு ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயம்லாம் பார்க்கணும். அது என்ன பார்த்தீங்கன்னா மாஸ்க். ஸோ இது வந்து டபுள் டைப் மாஸ்க், அதாவது டபுள் மாஸ்க், ரெண்டு மாஸ்க் போட்டிருக்கேன். எப்போ வந்து சிங்கிள் மாஸ்க் எல்லோரும் போடுவோம், இருந்தாலும் நான் டபுள் மாஸ்க் போடலான்ட்டுருக்கேன் ஏன்னா ஏர்போர்ட்டில் போகிறனால. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா க்ளவுஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா பேக்கெட் ஹேண்ட் சானிடைசர். ஸோ எஸ், ஸோ இதெல்லாம் ரெடி, புள்ளி எல்லாமே ரெடி. அப்படி 10 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. ஸோ ஏர்போர்ட் போய் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறேன். ஓகே, கேட்ச் தென். Subscribe to Like it.